நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்கிறது தாமரை அக்கா. ரீசன் என்னென்னா, தான் இன்னசென்ட், தனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக ரிப்பீட்டட்டிவாக சொல்லி மக்கள்கிட்ட தான் இன்னசென்ட், எனக்கு எதுவும் தெரியலன்றத ப்ரொஜெக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தங்க உண்மையிலே, இதை நான் ஃபிசிக்கல் டாஸ்க் சம்மந்தமாக சொல்லவே இல்லை, பிக்பாஸுங்கிறது ஆஸ் அ ஹோல் ஒரு மைண்ட் கேம். அவங்க வந்து நான் ஏன் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, ஒருத்தங்களுக்கு உண்மையிலே தெரியல, எதுவுமே புரியல அப்படின்னா, யாரை பற்றியுமே பாசிட்டிவும் அனலைஸ் பண்ண தெரியாது, நெகட்டிவும் அனலைஸ் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. பட் தாமரை அக்கா ஒருத்தங்களோட பாசிட்டிவ் அனலைஸ் பண்ணுறதை தாண்டி அவங்களோட நெகட்டிவை கண்டிப்பாக நல்லா அனலைஸ் பண்ணி அவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. அது எந்த இடத்துல வந்து சொல்லணுமோ அவங்கள அறியாமல் சில டைம் வந்து வெளியே விட்டுடுறாங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள், பழிக்கு பழி வாங்கணும், நீங்கள் இனி என்ன ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, உடனே அவங்க மைண்டில் வந்து அந்த ஆப்போசிட் பர்சனை பற்றி நினச்சி வச்சுருக்க நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து அப்படி அப்படியே வரும் லைனாக. அது வந்து ஒருத்தங்க அனலைஸ் பண்ணாமையோ, ஒரு கேமை கவனிக்காமையோ, ஒரு பர்சனை கவனிக்காமையோ நிச்சயமாக அது அவங்க மைண்டுக்குள்ளே போயிருக்காது, அந்த டைமில் அது வார்த்தையாக வெளியே வராது. ஆனால் அவங்க சொல்கிறது எனக்கு தெரியலையப்பா தெரியலையப்பா, அந்த தெரியலையே புரியலையேங்கிறத வந்து அவங்களுக்கு சாதகமான டைமில் மட்டும்தான் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோர்ட் டாஸ்க் நடக்குது, மக்களின் புகாருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படிங்கிற போது, அவங்களுக்கு பிடிச்சவங்க லைக் பாலாவோ நிரூப்பை பற்றியோ கேஸ் இருந்தால் அதை வந்து ரிப்பீட்டிவாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாத மாதிரியும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரியும், பட் டெஃபினட்டாக அவங்களுக்கு புரியும். அண்ட் இதே நானாக இருந்தேன், ஃபார் எக்ஸாம்பிள்னா, ஒரு மூணு எக்ஸாம்பிள் நான் நேற்று நடந்த டாஸ்க்லேயே சொன்னேன், ஸோ ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நானாக இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கலி உள்ளார என்ன ஏன் தெரில, என்ன அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ என்னை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸில் அவங்க மைண்டில் வச்சிருப்பாங்க. என்னை பற்றி பாசிட்டிவாக பேச சொன்னால் தான் அவங்களுக்கு வராது, என்னை பற்றி நெகட்டிவாக பேச சொன்னால் அள்ளி அள்ளி விடுவாங்க. அதை நேற்று அவங்க வாயினாலேயே சொன்னாங்க. ஸோ தெரியாமல் புரியாமல் இன்னசென்ட்டாக இருக்கிறவங்க இவ்வளோ மைண்ட் கேம் வந்து விளையாட மாட்டாங்க, இவ்வளோ அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக மட்டும்தான் அதை வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்களோட முகத்திலேயே கிளிக்கிறேன். Vanitha Bigg Boss.